கர்த்தருக்குள் அன்பான எங்கள் அருமை சகோதரனே சகோதரியே, அருமை தங்கையே தங்கையே, தம்பியே தங்கையே, எல்லோரும் அனைவரும் பெரியோர்களுக்கும் கர்த்தர் இயேசப்பாவின் பரிசுத்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் தேவ தியானத்திற்கு உங்களை என் அண்ணன் சகோதரர் ஜோ மதுவையா அவர்களும் நானும் உங்களை அழைக்கிறோம். செபிப்போமாக. எங்களை கிருபையோடு தரிசித்து உம்முடைய அன்பு குமாரன் எங்கள் மீட்பர் இரட்சகர் இயேசப்பாவின் நாமத்திலே அருளை வெளிப்படுத்துவதற்காக, பாவ மன்னிப்பை வெளிப்படுத்துவதற்காக, கருணை வெளிப்படுத்துவதற்காக பொறுமையோடு காத்து கொண்டிருக்கும் எங்கள் தகப்பனே உமக்கு நன்றி. இயேசப்பாவின் பரிசுத்த நாமத்திலே பிரார்த்தித்து வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. எங்கள் அன்பான சகோதரனே சகோதரியே, நாம் முந்தி இரண்டு தியானங்களிலேயும் நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வந்த தியானம் எரேமியா புத்தகத்தின் மூலமாக, அவ்வாறே சகோதரர் அண்ணன் ஜோமதையா அவர்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் விசேஷித்த சில கருத்துக்களின் மேல் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். முக்கியமாக இந்த லாக்டவுன் பீரியடில் கடந்த வருடம் முதற்கொண்டு அவர் கிருபையில் நாம் இவ்வாறு தியானம் செய்ய தேவன் அருளை தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, எரேமியாவின் உள்ளத்திலே உள்ள கவலையும் அவருடைய கண்ணீர் பிரார்த்தனையும் மனம் திருந்தாத மக்களுக்காக மன்றாடும் ஒரு பிரார்த்தனை கேட்டிருந்தோம். தேவ கோபாக்கினியிலே அவர் கிருபையிலே மீண்டும் தயவு காட்டும்படியாக பிரார்த்திக்கும் ஒரு பிரார்த்தனை. தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படியாமல் தெரிந்தும் வேண்டும் என்றே செய்யும் மக்களினாலே பாதிக்கப்படும் நல்லவர்களும் உண்டு. இது மாத்திரமல்ல, இங்கே நாம் எரேமியாவின் ஜபத்தோடு இணைத்து அவர் செய்த ஜபத்தையும் நாம் கேட்டிருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து வரும் வாழ்க்கைகளை பற்றி இன்றைக்கு நான் முந்திய சொல்லியிருந்தேன். முந்தி தியானங்களிலே எரேமியா புத்தகத்திலே தேவனுடைய கோபாக்கினியின் மத்தியிலேயும் அவர் கட்டளையிடும் தீர்ப்புகளின் மத்தியிலேயும் ஊற்றை போன்ற சில ஆசீர்வாதங்களும் உண்டு. எங்கள் குடும்பத்திலே, அதாவது என் அண்ணன் சகோதரர் ஜோமதுகர் அவர்களுக்கும் எனக்கும் எங்களுடைய சிறு வயதிலிருந்து எங்கள் இருவரையும் பெற்றெடுத்த எங்கள் தாய் தகப்பன் பரிசுத்த திருவசனத்திலிருந்து மனப்பாடம் செய்ய வைத்த அநேக வசனங்களோடு இணைந்து இந்த வசனமும் நான் சொல்ல போகும் வசனங்களும் எங்கள் குடும்பத்தினரை ஆறுதல் கொடுத்து மனப்பாடமாக்கின போது நாங்கள் வளர்ந்த பிறகு தேவ ஊழியத்தில் சென்று கொண்டிருந்தாலும் எங்களுக்கும் அதே போல எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் மக்களுக்கும் நாங்கள் வழி நடத்தும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் இங்கே நீயும் கூட நாம் அனைவருக்கும் தேவன் அருளும் ஆசீர்வாதம். இன்றைக்கு நாம் அதை வாசிக்கப் போகிறோம். நீங்களும் இணைந்து என்னோடு வாசிக்கப் போகிறீர்கள். கர்த்தருக்குள் துளிர்விடக்கூடிய வாழ்க்கைகள் தேவை. ஆதலால் இன்றைக்கு நீ கர்த்தருக்குள் துளிர்விடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக நீ துவங்க வேண்டும். 17:7-8 வாசிக்கப் போகிறோம். இன்றைக்கு 4 விசேஷமான சில வசனங்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்கப் போகிறேன். அதை நீங்கள் மனப்பாடம் செய்ய வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக்கி கொண்டிருக்கிற மனுஷன் என்னவாம்? பாக்கியவான். Praise the Lord. அப்படிப்பட்டவன் பாக்கியவான். இன்றைக்கு உன் வாழ்க்கையின் நிலையும் அதுதான். இயேசுவுக்குள் அவரின் மேல் சாய்ந்து கொண்டு வாழும் ஒரு வாழ்க்கை. அவன் தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். என்ன தேவை? தண்ணீரண்டையில் நாட்டப்பட்ட ஒரு மரத்துக்கு நீ என்ன தேவை? தேவ பிள்ளைகளே, தண்ணீரண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல், அதாவது உஷ்ணம் வருகிறது என்று கூட அறியாத நிலையிலே சௌகரத்தையும் ராஜரீக வாழ்க்கையை கஷ்டங்கள் ஒடுக்கங்களின் மத்தியிலையும் கூட தேவனின் மேல் சாய்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கைகளுக்கு அருளப்படும் என்பதை கர்த்தர் இங்கே அவர் சொல்லும் விடுதலை செய்யும் ஆசீர்வாதம். இதை தீர்க்க தரிசரான எரேமியா மூலமாக சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த மரத்தின் ஸ்தானத்திலே நீயும் நானும் இருக்கிறோம்.
தேவ பிள்ளைகளை, பஞ்சம் வரும் காலத்திலேயும் நாம் பயப்படுவதில்லை. காரணம், உன்னுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் சௌக்கியமாக இருக்கும். உன் குடும்பத்திற்கு போதும் என்ற அளவில் தேவன் எல்லாவற்றையும் சந்தித்து கொண்டிருப்பார் என்பதை நீ மறக்காதேயும். மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுதுமான மரத்தை போல் இருப்பான். அதாவது எந்த காலத்தில் எது கனி கொடுக்கணுமோ அந்த மரம் கனி கொடுத்துத்தான் ஆகும். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உன் வாழ்க்கை கர்த்தருக்குள் கனி கொடுக்க வேண்டும். அவருக்கென்று ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையாக நீ வாழ்ந்து அவருக்குள் நீ பார்க்க போகும் கிருபையின் ஆசீர்வாதத்தை உன் இலை பச்சையாய் இருப்பதை நீ காண்பாய். உஷ்ணம் வருந்தாலும் வந்தாலும் நீ அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக நீ நிலைப்பாய். தேவ பிள்ளைகளே பாருங்க, அந்த உஷ்ணம் வருகிறதை காணாமல் காய்ந்து போகாத அந்த மரணம், அந்த மரம், அந்த இலை எப்படி இருக்குமா? அது இலை பச்சையாய் இருக்கும். உன் வாழ்க்கை பசுமை நிறைந்த பாலை பசுமை நிறைந்த ஒரு அருமையான நீர் பாய்ச்சலோடு, எல்லா விதமான சௌகரியத்தோடு, கண்ணீர் விட்டு தாழ்ச்சி அடைந்த உன் வாழ்க்கையை எழுப்பிவிடும் ஒரு வேளை வரும். கர்த்தர் உன் கைவேளையை ஆசீர்வதிப்பார். ஏசையா பக்தனின் மூலமாக கூட எத்தனை தேவனுடைய கோபாக்கனியின் வார்த்தைகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. திருந்தாதவர்களுக்கு அநேக தீர்க்கதரிசிகளின் மூலமாக கொடுக்கப்படவில்லையா? வாக்குத்தத்தங்களும் கொடுக்கப்படவில்லையா? தேவ பிள்ளைகளே, 30:18 என்ன அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இப்போ நாம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஏசப்பா, நமக்காக அவர் மனித சாலை எடுத்து வந்ததினாலே நம் பாவங்களை மன்னிப்பதற்காக நமக்காக அவர் இறுக்கத்தோடு, இரக்கத்தோடு, தயவோடு இருக்கும் கர்த்தர். அவர் மரணம், அவர் உயிர்த்தெழுதினாலே நமக்கு கொடுக்கப்பட்ட, அருளப்பட்ட விமோசனம் நம் வாழ்க்கைகளுக்கு புதிய திருப்பம், புதிய துவக்கம். அவரை தேடி வரும் பொழுது மன்னிக்கப்படும் ஒவ்வொரு வாழ்க்கையும் கூட அவரின் கிருபையினாலே ஆஸ்வதிக்கப்பட, நாம் அந்த புதிய ஜீவியத்தை நாம் அனுபவிக்க, கர்த்தரோடு நித்தமும் வசிக்க நமக்கு அருளப்படும் நித்தியமான ஒரு ஆசீர்வாதம். அவர் இறங்கும்படியாம் என்ன செய்வாராம்? ஆண்டவர் காத்திருப்பாராம் பொறுமையோடு, கோபத்திலே அல்ல. ஏசையா பக்தனின் மூலமாக கர்த்தருடைய வருகை பற்றி, கன்னிகையின் கர்ப்பத்திலே எப்படி அவர் பிறப்பார், தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்ட மரியம்மாள், அதே போல தேவ பிள்ளைகளே எவ்வாறு மனிதனுடைய பாவங்களுக்காக மனித சாலை தரித்து வந்து அவரே பலியாடாக, அவரை தன்னைத்தான் அவர் பலியர்ப்பணையாய் அர்ப்பணித்து கொண்டு நமக்கு பாவ மன்னிப்பும் விமோசனமும் அருளப்படும் மரணத்தை ஜெயித்து வெல்வதினாலே என்பதையும் பற்றியும் ஏசையா பக்தனின் மூலமாக எத்தனை தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டதை யோசித்து பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் இறங்கும்படியாக கர்த்தர் காத்திருப்பாராம், உங்கள் மேல் மரதுருகும்படி எழுந்திருப்பார். அந்த வேளை வரும். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அப்படிப்பட்டவர் கிருபையில காத்து கொண்டிருக்கிறார். உனக்கு என்ன நியாயம் வேண்டுமோ அவர் உனக்காய் அவர் செய்து முடிப்பார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் கண்டிப்பாக எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம்? அந்த வார்த்தை அங்கே நமக்கு அங்கே ஸ்கிரீன் மேலே உனக்கு தென்படலை. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சங்கீதம் 1 பக்தன் தாவீதை அவர்களின் மூலமாக கொடுக்கப்பட்ட வார்த்தையை பாருங்க. பரிசுத்த வேதாகமத்தில் அநேக ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு நாம் சில வாசனங்களை ஒவ்வொரு நாளும் நாம் வாசித்து சகோதரன் நான் உங்களை தியானம் செய்ய வைக்கிறோம். 1:3, அவன் நீர்க்கால்களின் ஓரமாக, யாரவன், எந்த மனுஷன், ஆண்டவரை பற்றி கொண்டு அவருக்கு கீழ்ப்படியும் மக்களாம். எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்களாம்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு உனக்கு இதற்கு விட என்ன தேவை? நாம் இங்கே வாசிக்கும் பொழுது 1 வாசிக்கலாம், 1:2 கூட வாசிக்கலாம். துன்மார்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். 2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் என்னமாய் இருப்பானா? பாக்கியவான்.
அப்படிப்பட்டவன் இன்றைக்கு நீ பாக்கியவதி பாக்கியவான். கர்த்தர் இயேசுவை கொண்டுள்ள நம் வாழ்க்கைகள், நம் நாட்டிற்காக, இந்த உலகத்திற்காக, படும் பாடுகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சபைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய நண்பர்கள், உறவினவர்கள், நம்மை சுற்றி அக்கம் பக்காருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம் குடும்ப நபருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஒரு ஆசீர்வாதமாக நிறுத்தும் தேவன். சங்கீதம் 1:3 போல, நீர் கால்களின் ஓரமாய் அப்படிப்பட்ட மனுஷன் நான் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கு உன் மனதிலே நினைவு கொள்ள வேண்டிய ஆசீர்வாதம் 17 எரேமியால 7:8 வசனங்கள், ஏசையா 30:18, சங்கீதத்திலே 1:3. தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நாம் இப்பொழுது தேடி ஜெபத்தின் மூலமாக அவரை நாம் அணுகி வரப்போகிறோம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பு பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறடிக்கிறோம் ஐயா. உங்களை தவிர்த்து எங்களுக்கு வேறு யார் உண்டு? எங்களின் மேல் உம்முடைய இரக்கங்களிலே தாய்விலே இறங்கி வந்து எங்களின் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய நீர் காத்து கொண்டிருக்கிறீர். வாரும் ராஜா, எங்கள் பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னிப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் இயேசப்பாவின் பரிசுத்த இரட்சகரின் நாமத்தில் நீர் உரைத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் இணைந்து உம்முடைய இரட்சிப்பின் காரியத்தை எங்களுக்கு அருள செய்தீரே. பெரிய ஆசீர்வாதம். உம்மை தேடி வாழும் வாழ்க்கைகள் உமக்குள் துளிர்விடும். ஆண்டவரே, வாருமையா, இந்த ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில நிறைவேற்றும். எங்கள் கர்த்தர் இரட்சகர் இயேசப்பாவின் நாமத்தில் செவித்து இவர்களை உம்முடைய கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து இவர்களை ஆசீர்வதையும் என்று ஜெபிக்கிறோம். வெகு சீக்கிரமாய் வரப்போகின்ற எங்கள் இரட்சகர் மீட்பர் இயேசப்பாவின் சிறந்த நாமத்திலே, ஜீவிக்கும் நாமத்திலே பிரார்த்திக்கிறோம் எங்கள் பரம தந்தையே. ஆமென் என்று என்னோடு இணைந்து சொல்லுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ. பிரைஸ் த லார்ட். அனைவருக்கும் மீண்டும் தேவ சமூகத்திலே நாம் தேவ வசனத்தை வாசிக்கும் வரைக்கும், கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது விசுவாசத்தோடு வாசிக்க கடவோம். விசேஷமாக நாளைக்கு மீண்டும் தேவ வசனத்தோடு இந்தியன் டைம் 9 உங்கள் மத்தியிலே நாங்கள் வரப்போகிறோம். என் அண்ணன் சகோதரர் பிரதர் ஜோமது ஐயா அவர்களும் நான் வீணா ஜெசியும் உங்களை கர்த்தரின் நாமத்திலே ஆசீர்வதித்து இன்றைக்கு வாசித்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும் தேவனின் வாழ்க்கையில நிறைவேற்றுவாராக. காட் பிளஸ் யூ அண்ட் ப்ரைஸ் த லார்ட். ப்ரைஸ் த லார்ட்.